நேர்களெல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் சாகுல் பாய். ஆலிசுவல் கிச்சன் ஒரு அன்புடன் வரவே இருக்கிறோம். நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, 1 kg சிக்கன் 65 பிரியாணி போட்டிருக்கோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துருவோம். அடுத்தது தயிர் 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றிடுவோம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுருவோம். காஷ்மீர் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போட்டுருவோம். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போட்டுருவோம். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுருவோம். உப்பு 1 டீஸ்பூன் போட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுருவோம். லெமன் ஜூஸ் 1 பழத்தை நம்ம புழிஞ்சு வச்சு அதை ஊற்றிடலாம். 1 முட்டையை ஊற்றிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, கோழியில் இதனை விரவி நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது 1 கிலோ சிக்கனை நம்ம கழுவி வச்சுருக்கோம். இப்போ அதை நம்ம எல்லா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விரவி 1 மணி நேரம் ஊற வச்சுருவோம். எல்லா சிக்கன்லையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். 1 மணி நேரம் ஊறட்டும். அவ்வளோதான், அந்த வேலை முடிஞ்சிருச்சு. அடுப்பை பற்ற வச்சுருவோம். கடாயை வச்சுருவோம். கோழி பொரிக்கிறது தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிடலாம். நல்லா முங்கி பொரியிற அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிடுவோம். அடுத்து நம்ம கோழி பொரித்து எடுத்துக்கலாம். கோழி 1 பக்கம் வெந்துருச்சு, திருப்பி விட்டுருவோம். ஒரு பக்கம் வந்துருச்சு, இப்போ மறுபக்கம் கொஞ்சம் வேகட்டும். மறுபக்கம் வந்துருச்சு, அவ்வளோதான், நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா கோழியும் பொரித்து எடுத்துக்கிட்டேன். இந்த வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது அடுப்பை பற்ற வச்சுருவோம். பாத்திரத்தை எடுத்து வச்சுருவோம். ஏற்கனவே நம்ம கோழி பொரித்த ஆயிலே 200 ml ஊற்றிடலாம். பிரிஞ்சி இலை 3 போட்டுருவோம். பட்டை சிறிதளவு, ஏலக்காய் 14 கிராம்பு போட்டுருவோம். எண்ணெயில் லைட்டாக வதக்கிடுவோம். அடுத்தது வெங்காயம் 400 கிராம் எடுத்துருவோம், அதையும் போட்டுருவோம். வெங்காயம் நல்லா பொன்னிற வரங்காட்டி நல்லா வதக்கி எடுத்துருவோம். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிற வந்துருச்சு. 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுருவோம். அதையும் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருவோம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாடை போயிருச்சு. அடுத்தது தயிர் 200 ml ஊற்றிடுவோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அடுத்தது தக்காளி 300 கிராம் போட்டுருவோம். அடுத்தது மல்லி இலை 1 கைப்பிடி அளவு, புதினா இலை 1 கைப்பிடி அளவு போட்டுருவோம். அடுத்து பச்சை மிளகாய் 1/6 போட்டுருவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அடுத்தது மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டுருவோம். உப்பு 1 டேபிள்ஸ்பூன் போட்டுருவோம். இப்போ எல்லாத்தையும் அதையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது நம்ம வடி பிரியாணி கிடையாது, தம் பிரியாணி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அடுத்தது மஞ்சள் தூள் 1 பிஞ்சு போட்டுருவோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். ஏற்கனவே நம்ம பொரிச்சிருந்த கோழியை 1/2 கிலோ கோழியை நம்ம போட்டுருவோம். பாதி கோழியை போட்டுட்டு மீதி கோழியை நம்ம மேலே வச்சுருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். மூடியை போட்டு 2 நிமிஷம் வேக வச்சுருவோம். 2 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்குறோம். நல்லா கிரேவி மசாலாவும் சூப்பராக வந்திருக்கு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். 1.5 லிட்ரு தண்ணீர் ஊற்றிடுவோம். அளவு தண்ணீர் 1 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்ரு தண்ணீர். இது தம் பிரியாணி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ மூடியை போட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். 1 கிலோ பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சிட்டோம். இப்போ நம்ம அதை போட்டுடலாம். இப்போ ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அப்போ தான் நல்லா வேகவும் சமமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். தண்ணி அரிசியும் வரங்காட்டி நல்லா கொதிக்க விட்டுருவோம். நல்ல தண்ணி அரிசியும் சமாளம் வந்துருச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். பாத்திரத்தை நம்ம இறக்கி வச்சுருவோம். தம் போடுறதுக்கு முதல்ல ஒரு தோசைக்கல்லை வச்சுருவோம். அடுத்தது இறக்கி வச்ச பாத்திரத்தை மேலே வச்சுருவோம். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே கோழி பொரிச்சதை பாதி நம்ம அந்த மசாலா கிரேவியில் போட்டோம். மீதியை நம்ம மேலே வச்சுருவோம். இப்போ மூடியை போட்டு வெயிட்டுக்காக நான் ஒரு கல்லை வச்சிட்றேன். அடுப்பை 15 நிமிஷம் சிம்மில் வச்சுருவோம். பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தம் பிரித்து பார்த்துடலாம். மசாலா நல்லா மணமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ரைஸ்லாம் குழையாமல் வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நிறைய பிரியாணி ஐட்டம் போட்டிருக்கோம். அதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கு, போய் பாருங்கள். இறைவன் நாடினால் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திப்போம். நன்றி.